வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 4வது பாடம் சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி 4-ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி எந்த ஒரு இயல் எண் எண்ணுக்கும் எக்ஸின் அடுக்கு 2n மைனஸ் ஒய்யின் அடுக்கு 2n ஆனது எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுபடும் என நிரூபிக்க. கணித தொகுத்தல் முறையை பயன்படுத்த போகிறோம். இந்த எக்ஸின் அடுக்கு 2n மைனஸ் ஒய்யின் அடுக்கு 2n ஆனது எதால் வகுபடும் நிரூபிக்கணும், எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுபடும்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா, கணித தொகுத்தல் முறையை பயன்படுத்துறதுனால முதல்ல நம்ம கொடுத்துருக்க பி ஆஃப் என்னன்னு எடுக்கணும். பி ஆஃப் என்னன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்தது எண்ணுக்கு வந்து நம்ம ஒன்றுன்னு பிரதிப்போம். ஏன்னா அங்கே என்ன சொன்னாங்க, எந்த ஒரு இயல் எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எண்ணுக்கு பதிலாக நம்ம ஒன்றுன்னு பிரதிட போகிறோம். பிரதிட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் என்ன செய்யணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடணும். அதை முதல்ல நம்ம நிரூபிச்சிருவோம். அதுக்கடுத்தது என்ன இருக்க இடத்துக்கு கேன்னு பிரதிடுவோம். அதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டு திரும்ப என்ன இருக்க இடத்துல கே ப்ளஸ் ஒன்று, அதாவது பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று உண்மைன்னு நிரூபிச்சிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். சரியா, இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம எண்ணுக்கு வந்து ஒன்றுன்னு கொடுக்க போகிறோம். அப்போது பி ஆஃப் ஒன்று, அப்போ இந்த இடத்துல எல்லாமே என்ன செய்யணும், எக்ஸின் அடுக்கு 2. இந்த இடத்துல ஒன்று இப்போ கொடுத்தோம்னா ஓ 2 எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஒய்யின் அடுக்குங்க எண்ணுக்கு போல் ஒன்று கொடுப்போம், ஓ 2. இதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். பாருங்கள், இதை தான் நம்ம இந்த இடத்துல பிரித்து எழுதியிருக்கோம். இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கா. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கிறதுனால இந்த இது, அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரானது எதால் வகுபடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும். தேர்ஃபோர் பி ஆஃப் ஒன்று ஆனது எதால் வகுபடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். நம்ம மாற்றி எழுதுனதுக்கு அடுத்து இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ற ஒரு உறுப்பு இருக்குது. அதனால் இந்த பி ஆஃப் ஒன்றுன்றது எதால் வகுபடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும். சரியா, இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பி ஆஃப் கே. பி ஆஃப் கே என்ன இருக்க இடத்துல நம்ம கேன்னு பிரதிட போகிறோம். அப்போங்க என்ன வரும் பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 2k மைனஸ் ஒய்யின் அடுக்கு 2k. இது வந்து எதால் வகுபடு நம்ம நிரூபிச்சிட்டோம், ஒன்றை பயன்படுத்தி எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடு நம்ம நிரூபிச்சிட்டோம். அப்போது நம்ம கேன்னு மாற்றி எழுதினாலும் இதுவும் எதால் வகுபடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும். இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும். இப்போ பாருங்கள், வகுக்கும்போது அதாவது எக்ஸின் அடுக்கு 2k மைனஸ் ஒய்யின் அடுக்கு 2k, இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை கொண்டு வகுக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் எதுன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், சீன்னு எடுத்துக்கிட்டோம். ஏதோ ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் எதுன்னு தெரியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை சீன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதிடுவோம். எக்ஸின் அடுக்கு 2k மைனஸ் ஒய்யின் அடுக்கு 2k ஈக்குவல் டு சி. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். அதுக்கடுத்து பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 2k ஈக்குவல் டு, இது மைனஸில் இருக்குது, அங்கே ஒன்று ப்ளஸ்ஸாக மாற்றிடலாமா, ஒய்யின் அடுக்கு 2k ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை வந்து நம்ம சமன்பாடு ஒன்றுனு எடுத்துக்கலாம். என்ன செஞ்சிட்டோம், என் இருக்க இடத்துல கேன்னு மாற்றி நம்ம ஒரு மதிப்பை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும், 80 உண்மையே, 80 இது வந்து உண்மைன்னு நம்ம எடுக்கணும். 80 உண்மை என்க, இதுவும் உண்மையாகத்தான் இருக்கும். இதை நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிட்டு தான் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னும் நம்ம உண்மைன்னு நிரூபிக்க போகிறோம். தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1, அதாவது என் இருக்க இடத்துல நம்ம என்ன நிரூபிக்க போகிறோம், கே ப்ளஸ் 1 நம்ம நிரூபிக்க போகிறோம். பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 2 என்னதுக்கு கே ப்ளஸ் 1 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 2. எக்ஸின் அடுக்கு 2 அப்படியே வந்துடும், எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 மாற்றிட்டோம். மைனஸ் ஒய்யின் அடுக்கு 2 அப்படியே வந்துடும், எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1. இதை தான் நம்ம நிரூபிக்க போகிறோம். இது வந்து எதால் வகுபடும் நம்ம நிரூபிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடுன்னு நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும்.
என்ன செஞ்சிட்டோம், எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் மாற்றிட்டோம். இதை சுருக்கி வரக்கூடிய ஆன்சர் எதால் வகுபடும் நம்ம நிரூபிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா பாருங்கள், ஈஸியாக நிரூபிச்சிடலாம். ஈஸி ஈக்குவல் டு, ஈஸி ஈக்குவல் டு, இதை கொஞ்சம் நம்ம சுருக்கிடலாமா. எக்ஸு இந்த உள்ளே பெருக்கிடுவோம், என்ன வரும், இரண்டு கே ப்ளஸ் இரண்டு. இந்த ரெண்டை உள்ளே பெருக்கிட்டால் ரெண்டு கே ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒய்யின் அடுக்கு, உள்ளே பெருக்கிட்டால் என்ன வரும், இரண்டு கே ப்ளஸ் இரண்டு. இந்த அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன், அங்கே இடம் பத்தாது, கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி எழுதிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸின் அடுக்கு ரெண்டு கே ப்ளஸ் ரெண்டு. இதை வந்து நம்ம பிரித்து எழுதலாம். எப்படி பிரித்து எழுதலாம்னா, எக்ஸின் அடுக்கு ரெண்டு கே இன்டு எக்ஸின் அடுக்கு இரண்டுன்னு எழுதலாம். அதாவது நம்ம சின்ன கிளாஸில் படித்த ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, ஏ பவர் எம்மு இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் ப்ளஸ் என். இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தோம். இங்கே என்ன இருக்குது, ஏயின் அடுக்கு எம் ப்ளஸ் என். அது நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், ஏயின் அடுக்கு எம்மு பெருக்கல் ஏயின் அடுக்கு என்னன்னு பிரித்து எழுதலாம். அதே மாதிரி தான் அங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸின் அடுக்கு ரெண்டு கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது, அது தனித்தனியாக பிரிச்சிட்டோம். எக்ஸின் அடுக்கு ரெண்டு கே இன்ட்டு எக்ஸின் அடுக்கு ரெண்டு மைனஸ், இதே அதே மாதிரி தான் பிரித்து எழுத போகிறோம். எப்படி எழுதலாம், ஒய்யின் அடுக்கு இரண்டு கே இன்ட்டு ஒய்யின் அடுக்கு இரண்டு. சரியா, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸின் அடுக்கு ரெண்டு கேக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம், இங்கே ஒரு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸின் அடுக்கு ரெண்டு கேக்கு பதிலாக இந்த மதிப்பு மாற்றிடலாமா. அப்போது இந்த எக்ஸின் அடுக்கு ரெண்டு கேக்கு பதிலாக ஒய்யின் அடுக்கு ரெண்டு கே ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ. இது எல்லாத்துக்கும் பொதுவாக வெளியில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த எக்ஸின் அடுக்கு ரெண்டு கேக்கு மட்டும்தான் மதிப்பை மாற்றிருக்கோம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துருச்சு, மிச்சது எந்த மாற்றமும் இல்லை. ஒய்யின் அடுக்கு இரண்டு கே இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் நம்ம உள்ளே பெருக்க போகிறோம். பெருக்கு நமக்கு என்ன வரும், ஒய்யின் அடுக்கு இரண்டு கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே பெருக்கிட்டோம், மிச்சது நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்குது பாருங்கள், ஒய்யின் அடுக்கு இரண்டு கே இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் இந்த ரெண்டு உறுப்பையும் பாருங்கள், இந்த ரெண்டு உறுப்புலேருந்து நம்ம எதை பொதுவாக வெளியே எடுக்கலாம், அதாவது ஒய்யின் அடுக்கு ரெண்டு கே ஒய்யின் அடுக்கு ரெண்டு கே, இதை நம்ம பொதுவாக எடுத்துடலாமா. பாருங்கள், ஒய்யின் அடுக்கு இரண்டு கேவை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ உள்ளங்க என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஒய்யின் அடுக்கு ரெண்டு கேவை நம்ம வெளியெடுத்தோம், மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த உறுப்பு எந்த மாற்றமும் இல்லை, இது அப்படியே வந்துடும். நடுவில் இருக்கக்கூடிய சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், ஒய்யின் அடுக்கு இரண்டு கே, இதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்முலா அப்படி. அப்போ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம் ப்ளஸ் இங்கே சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு உறுப்புலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம பொதுவாக வெளியெடுத்துடலாமா. பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்குது, ஒய்யின் அடுக்கு இரண்டு கே, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை எடுத்துட்டோம். அப்போ நமக்கு என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் இருக்கும் ப்ளஸ் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம வெளியே எடுத்துட்டோம், அங்கே மிச்சம் என்ன இருக்குது, சி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய்யின் அடுக்கு ரெண்டு கே இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இந்த ரெண்டு ப்ராக்கெட்டும் எப்படி இருக்குது, பெருக்கல் இருக்குது. பெருக்கல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கிறதுனால இது வந்து எதால் வகுபடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து இங்கே பெருக்கல் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது வந்து எதால் வகுபடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும். தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று என்பது எதால் வகுபடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆல் வகுபடும். நம்ம என்ன செஞ்சிட்டோம், பி ஆஃப் கே உண்மைன்னு எடுத்துக்கிட்டு பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று என்பதும்
உண்மையை நிரூபிச்சிட்டோம். அதாவது பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் என்பது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடுன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். இதான் என்னது நம்ம நிரூபிக்க வேண்டியது. அதை அப்படி கீழே எழுதிடலாமா பாருங்கள். பி ஆஃப் கே என்பது உண்மை என கொண்டு பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று என்பது உண்மை என நிரூபிக்கப்பட்டது. இதான் என்னது நம்ம கணித தொகுத்தறிதல் முறையில் நிரூபிக்க வேண்டியது. தேர்ஃபோர் கணித தொகுத்தறிதல் முறையில் எந்த ஒரு இயல் எண்ணுக்கும் எக்ஸின் அடுக்கு இரண்டு எண் மைனஸ் ஒய்யின் அடுக்கு இரண்டு எண் ஆனது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும் என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.